கோயில் வரலாறு சம்பந்தமா இருக்க சொல்லுங்க. நீங்க ஒரு வயசு சொல்லி சொன்னால் இந்த கோயிலுடைய தர வரலாறு தாங்கள் பள்ளம்னூறுதானே, பள்ளத்தில் இது வந்து நின்றாவாம். தாங்கள் அந்த தலப்பாக கலட்டி வச்ச உடனே ஆனால் அதுக்குள்ளே வந்து நிற்குமா, அப்போவே இங்கே விரையிக்கில்லை கிட்ட விரையிக்கில்லை, கொண்டு வந்து தலப்பாவோடு வைக்கி விட்ட உடனே அது நண்பாட்டில் நீந்தி நீந்தி நீந்து இங்கே வரும், இங்கே வரும். கோயிலுக்கு வாரத்துக்காக கோயிலத்தை எடுத்தாம அந்த பாம்பு எங்கே இருந்து அந்த காலத்துல உங்க நீங்க இளம்பராயத்துல இருக்க இந்த கோயில் இந்த திருவிழா எப்படி கொண்டாடப்பட்ட அந்த முறை இருக்கா சொல்லுங்களேன். அது அந்த காலத்துல ஒரே இப்ப மாற்றங்கள் சொல்ற அளவுக்கு வித்தியாசமா ஒன்றுமில்ல. அது கோவிலத்திருக்கிறாங்க, கும்பாஜம் பண்ணுறாங்க, பெண்கடிக்கிறாங்க, அதெல்லாம் நாகரிகம் அது எடுத்து நிறைய வரலாறு இருக்கார். சரி, இல்லை இந்த அம்மன் புதுமை இருக்கா சொல்லுங்களேன் என்ன மாதிரி. நாம் இங்கே ஜெயில் படம் இழுக்குவோம், அந்த பேருடைய முடி தெரியுமாண்டு பேரை கடலை கூட உருட்டி தள்ளிவிட்டாங்க. அது இப்போ அப்பத்தொழிலாளர்களுக்கு ஐயருக்கு மட்டும் தெரியும், எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஐயருக்கு கிரடன் மாம்பு திருவிழாவுக்கு மேலே கிரடன் பெருகு தானே. வந்து மேலே சுத்தினோடு அதுல என்னையா புதுமை இருக்கு? கிரீடன் சுத்துறதுல என்ன புதுமை இருக்கு? பாம்பு கிரீடன கலைச்சி கொண்டு வந்தது, கலைச்சி கொண்டு வரையில ரெண்டு பேரையும் ஒரு பக்கத்துல கிரீடன கிளையும் அப்படியே ரெண்டையும் சரியாகிருக்கு, ரெண்டு கொண்டு வேற பார்த்த அப்படி இருக்கு. கிரீடன் பாம்பு பிடிக்காம பாம்பு கிரீடன் பிடிக்காம ரெண்டு பேரும் வந்து அதை நாளைக்கு தொண்டு செய்யறது ஒவ்வொருவருடைய சரித்திரமும் ஒவ்வொரு கோயிலுடைய சரித்திரத்தையும் எங்கேயோ தேடி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிட்டு இப்ப அந்த தீ கொள்ள போடுறாங்க. இப்ப இந்தியாவில இந்த உலகத்திலேயே அஞ்சு நாடுகள் அஞ்சு ஊர்கள் அஞ்சு அதுகள் ஐவஞ்சா பிரிஞ்சு பிரிஞ்சு போடுறாங்க.
பண்ணுவாங்க.